மாத்தறை பல்லப்பநாத மகாவித்யாலயத்தில் நேற்றைய தினம் காணிகளற்றவர்களுக்கு காணி உரிமை பத்திரம் வழங்குவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சாகர் ரத்நாயக்க, ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தையும் மத்தள விமான நிலையத்தையும் விற்பதாக கூறி பலர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்ததை சுட்டிக்காட்டினார். கடந்த அரசாங்கத்தின் ஆட்சியின் போது துறைமுகத்தை அமைத்து அதன் மூலம் வேலைவாய்ப்பினை பெற்றுத் தருவதாக போலி வாக்குறுதிகளை வழங்கி எதனையும் செய்யாதவர்களே இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக பயனற்ற திட்டங்களுக்காக அதிகளவில் கடன்களை பெற்று நிதியை அதற்கென ஒதுக்கக்கூடாது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் கடந்த அரசாங்கத்தினால் தற்போதைய தேசிய அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள அதிகரித்த கடன் சுமையை நிவர்த்தி செய்ய அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டியுள்ளதாகவும் இதற்கமையவே அரசாங்கம் பல திட்டங்களை முன்வைத்து வருவதாகவும் அமைச்சர் சாகர் ரத்நாயக்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.